கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டில் ஒரு 186 ரூபாய் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை வித்ரா பண்ணிட்டேன். என்னோடய வித்ரா வந்து போனால் அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. இப்போ நீங்கள் டைமிங்கை கூட நோட் பண்ணிங்க கைஸ் 186 ரூபாய் நான் வித்ரா போட்டிருக்கேன். 11:26 இப்போ போட்டிருக்கேன். இப்போ என்னோடய பேமெண்ட்டை எவ்வளோ நேரத்தில் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கைஸ் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12:58 வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டாங்க. வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே என்னோடய பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. பீஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா 141 ரூபாய் என்னோட வேலெட்டை ஆட் பண்ணிட்டாங்க என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில். இன்றைக்கான வீடியோவில் இந்த வெப்சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் இந்த வெப்சைட்டில் எப்படி ஏன் பண்ணுறது உங்களுக்கு புரியும். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ் வெல்கம் பேக் டு பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல். கைஸ் நாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நேற்று ஏர்னிங் வெப்சைட் போட்டுப்போம். அந்த வெப்சைட்லேருந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் சின்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட கான்செப்டே புரியல, கொஞ்சம் கான்செப்ட் புரிய மாதிரி வந்து சொல்லுங்கன்னு ஒரு சில கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஏர்னிங் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும் கைஸ். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் 300 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா வண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வரும். நான் சொல்ல வர கான்செப்டும் உங்களுக்கு புரியும். வீடியோக்களை பார்த்தோம்னா நம்ம பாஸ் ரேனிங் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பாஸ் ரேனிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். நம்ம ட்ரஸ்ட் ஆனால் நீங்கள் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், வித்தோட யூனிவர்ஸில் நிறைய நீங்கள் அப்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம சேனலுக்கு புதிய வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனலோட அஃபீஷியல் டேம் பிள்ளைங்க ஒன்று ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். எந்த ஒரு ஆப்பாலும் பேம் ஃபோம் போதுக்கொண்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டெலகிராம் சேனல் தான் ஷேர் பண்ணுவோம். டெலகோ போல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஜாயின்டிக்கணும். ஆப்புக்கான பெஸ்ட் ஃபைங்க ஒரு பெஸ்ட் டெலகிராமில் கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் மஸ்ட் டெலகிராம் இப்போ ஜாயின் எடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகோ போல் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெலகிராம் போல் ஜாயின் எடுங்க கைஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டுக்கான லிங்க் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துன்னா உங்களை மொபைல் நம்பர் என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிட்டு சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் உங்களை மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ன ஆப்ஷன் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப்சா வரும். இந்த கேப்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கேப்சாவை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை இந்த வெரிஃபிகேஷன் கோடுன்ற இடத்துல என்டர் பண்ணுறேங்க. என்டர் பண்ணிட்டோடனே 8 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். அதே பாஸ்வேர்டு கீழே என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்விடேஷன் கூட மஸ்ட் என்டர் பண்ணிங்க. ஆல்ரெடி இப்படி ஃபில் ஆயிருக்கும். அப்படி ஃபில் ஆகாத பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு இன்வைட் கோட் கொடுத்துருக்கேன். அந்த இன்வைட் கோட் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிடுங்க. 68 ரூபாய் சைனப் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். அத்தையும் நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் கரெக்டாக என்டர் பண்ணுறோடய சைனப் கொடுத்துருங்க. சைனப் கொடுத்தோடனே வெப்சைட்டோட ஹோம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோ இதில் இன்வெஸ்ட் பண்ணது ரிஸ்க்கான்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் இருக்குது. ஒரு 50% ஒரு 70% ரிஸ்க் இருக்குது. பட் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் பை சேம் ஒரு 50% மேலேயே வந்து பார்த்தினா வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயாச்சும் ஒர்க் ஆகும். நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தா உங்களால் ஒரு ப்ராஃபிட் ஜோன்குள்ளே போயிட முடியும். அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே விஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங் ஆப்ஷன் பார்த்துருவோம். இங்கே வந்து பாருங்கள் செக்இன் ஒரு ஆப்ஷனுக்கு அந்த செக்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து பார்த்தா உங்களுக்கு 8 ரூபாய் வந்து பாருங்கள் அந்த செக்இன் ஆப்ஷன் மூலமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை கைஸ் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு 68 ரூபாய் சைனப் போனஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 அமௌண்ட்டையும் உங்களால் வித்ரா பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணுற அமௌண்ட்டையும் வித்ரா பண்ணிக்க முடியும். பட் இதில் அப்படி இந்த வெப்சைட்டில் நம்ம வித்ரா பண்ணணும்னா நம்ம ஒரு வாட்டியாச்சும் ரீசார்ஜ் பண்ணியிருந்தா வண்டி தான் வித்ரா பண்ண போகிறோம். இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும். இது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் தான். நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. இப்படி ஒரு ஆப்ஷனுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற அவள் தான். இதில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சுன்னா சேனல் போடுவோம். அது இங்கே சொல்கிறேன். ஏன்னா நானும் உங்க கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கும் லாஸ் ஆகுது, லாஸ் ஆக போகுது தான். அதனால் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன் கைஸ். அதனால் நீங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு ரிஸ்க் இருந்து ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த வெப்சைட் லான்ச் ஆகி ஆல்ரெடி ஒரு 3 டேஸ் கட் ஆகிடுச்சு. ஒன்று மேக்ஸிமம் போனால் ஒரு 1 மந்த் வரைக்கும் தான் இவங்க ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் இருக்கும். நம்ம லக் இருந்துச்சுன்னா இவங்க 2 மந்த் வரைக்கும் இருக்கும். நீங்கள் இப்பயே ஒரு 300 ரூபீஸ் பேக்கேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ மந்த்ஸ் இது ஒர்க் ஆகுதுன்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஃபிட்டாக கிடைக்குன்னா ஒரு 1500 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடியே பார்ப்போம். இந்த வெப்சைட் ஒரு 2 மந்த்ஸ் ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை பார்த்துருவோம். இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தா 300 ரூபாய் பேக்கேஜ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கேஜ் நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி 30 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். மொத்தமாக வந்து பார்த்தா 60 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். உங்களால் மொத்தமாக 1800 ரூபாய் வந்து பார்த்தா சம்பாதிக்க முடியும். ப்ளஸ் டெய்லி செக்கின் அமௌண்ட்டும் கொடுத்துறாங்க. இது இன்வெஸ்ட் பண்ணாமலே வந்தோம்னா உங்களுக்கு கிடைக்கும். இதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா மேலே வந்து பாருங்கள் ரீசார்ஜ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 300 ரூபீஸை செலக்ட் பண்ணிட்டு ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துடுங்க. இந்த பேஜுக்குள்ள வந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த யூபிஐடி காப்பி டு பெனிஃபிஷியல் யூபிஐ அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் அது மாதிரி கூகுள் பே அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு உங்களோட ட்ரான்சாக்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. யூபிஐ ரெஃபரன்ஸ் ஐடி ட்ரான்சாக்ஷன் ஐடினு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸாம்பிள் இமேஜ் கொடுத்துறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே எஸ் கேட்கும். ஜஸ்ட் எஸ் கொடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா பேக் அமௌண்ட் உடனே வந்து உங்களுக்கு 300 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும்.
300 rupees ரிசீவ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 300 rupees பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிடுறீங்க. பை பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் 30 rupees உங்களோட வேட்டில் ஆட் ஆகும். நீங்கள் 150 அதாவது 150 rupees நீங்கள் இதில் என்டர் பண்ணுறோடய அதை நீங்கள் இதில் ரீச் பண்ணுறோட வித்ரா பண்ணிக்க முடியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 hoursில் என்னோட பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு. ஒரு சில டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் 1 month 2 months வரைக்கும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ரிஸ்க் ஒரு 80% ஒரு 70% ரிஸ்க் தான் தப்பிச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரி வெப்சைட் வந்தால் மெஜாரிட்டியாக ஒரு 10 days ஆச்சு மினிமம் நான் சொல்கிறது 10 days ஆச்சு ஒர்க் ஆகும். அதனால் தான் இது சொல்கிறேன். பட் அதுவும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல, 100% சொல்ல முடியல. ஏன்னா ஒரு சில வெப்சைட் 5 days க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் தான் இந்த இடத்துல நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். விருப்பம் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், விருப்பம் இல்லாத விட்டுருங்க. இப்போ இதில் 1000 rupees சம்பாதிக்க முடியும்னு சொன்னீங்க, அது எப்படி இப்போ பார்ப்போம். நீங்கள் இதில் ஒரு 300 rupees பேக்கேஜை பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 30 rupees கிடைக்குதா? இப்போ சப்போஸ் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுப்போம். 20 நாள் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகுது. 20 into 30 போட்டு பார்ப்போம். ஜஸ்ட் 20 into 30 போட்டால் நம்மளுக்கு 600 rupees வந்து பார்த்தா மொத்தமாக கிடைக்குதா? இதில் நீங்கள் மொத்தமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்துருவா 300 rupees இப்போ தான் மைனஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ராஃபிட்டாக 300 rupees கிடைக்குது. இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்தா 8 rupees டெய்லி செக்கிங் அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு கணக்கு போடுவோம். 170 rupees வந்து பார்த்தா உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தா கிடைக்குது. இப்போ அத்தையும் நம்ம தனியாக வச்சுப்போம். 170 into 170 rupees. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனப் போனஸ் ஒரு 68 rupees கொடுப்பாங்க. இத்தையும் வந்து பார்த்தா இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ 68 + 160 + 300 மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ஆகுதுன்னு பாருங்கள் கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 528 rupees கற்றுனா உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே கிடைக்குது. மேக்ஸிமம் வந்து பாருங்கள் எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும். பட் இந்த வெப்சைட் 20 நாள் ஒர்க் ஆனால் தான் மினிமம் வந்து இந்த வெப்சைட் இப்போ ஒரு 10 நாள் ஒர்க் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெப்சைட் நம்ம ஒரு 10 நாள் ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு 300 rupees மைனஸ் ஆகும். நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 228 rupees மொத்தமாக. இந்த வெப்சைட் நம்ம 20 நாள் ஒர்க் ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைத்துரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையும் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும் கைஸ். இப்போ இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோ நம்புகிறேன். இதை தவிர வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வெப்சைட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்துகிறேன். விருப்பம் இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு நினைக்கிறவங்க இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் ஒரு 70% 50% ரிஸ்க்லேருந்து தப்பிச்சிட முடியும். ஏன்னா இப்போ தான் இந்த வெப்சைட் லான்ச் ஆகிறதுனால மினிமம் ஒரு 10 நாள் ஒரு கச்சுன்னா நம்ம போட்ட காசு எடுத்துட முடியும். ப்ளஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 rupees மேலேயும் ப்ராஃபிட்டாக கிடைச்சிடுது. நீங்கள் கேல்குலேட்டில் உங்களோட கேல்குலேஷனை போட்டு பாருங்கள். செக்கிங் அமௌண்ட் 8 rupees ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனப் போனஸோ ஒரு 68 rupees டெய்லியும் 30 rupees 10 நாளுக்குள்ளேயே நம்மளோட அமௌண்ட்டு ரெக்கவர் பண்ணுற போது. பட் அதுக்குள்ளே ஒர்க் ஆகணும்னு நீங்கள் ஒரு சில டவுட் பண்ணலாம். பட் எனக்கும் அதே டவுட் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட விருப்பத்தை இருந்தால் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்கள், விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பாருங்கள் இந்த வெப்சைட்டை வந்து பாருங்கள் நம்ம பார்த்துருவோம். இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இன்வைட் ஆப்ஷனுக்கு ஒரு 3 rupees இருக்குது. இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ரேட் பாஸ்வேர்டு செட் பண்ணால் தான் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். அதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் நான் தேங்க்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் நாட்டிய செட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நாட்டிய செட்னு அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா 8 digit ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். அதே பாஸ்வேர்டு கீழே என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒன் கன்ஃபார்ம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ட்ரேட் பாஸ்வேர்டு செட் ஆகிடும். ஓகே கைஸ், அதில் இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை பற்றி வேற டவுட்ஸ் நான் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நாளைக்கு சந்திப்போம். பை. திருப்பி சொல்கிறேன், இது இன்வெஸ்ட் பண்ணுற விருப்பம் தான் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா விருப்பம் இல்லாதவங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேரை வந்து பார்த்தா நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஒரு சில ட்ரஸ்ட் மூலமாக தான் நம்ம சேனல்ஸில் வீடியோ பார்ப்பீங்க. அவங்கள நான் ஏமாத்துற மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு விருப்பம் தான் ஒன்று இதை பாருங்கள், இல்லை நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா நானும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அதனால தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் வந்து பார்த்தா இதில் அதை இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆன் பண்ணணும் ஒரு ப்ரோஜன் இல்லை. நம்ம சேனலில் வித்தவுட் இன்வெஸ்ட் பண்ண ஏர்னிங்ஸும் போடுவோம். அதுக்காக வெயிட் பண்ணோம்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பை.